சலவிருச்சம் புனியமரம் 5114 ஆண்டுகளாது பூக்கும் காய்க்கும் படுக்காது இலை வந்து உறங்காது. சாதாரண பச்சை உள்ள மரங்கள்லாம் சூரிய அஸ்தம்னு இலை மூடிடும், எப்பவுமே மலர்ந்தாப்பிலே இருக்கும். காய் வந்து நீர்ச்சத்து உறிஞ்சி கருகி கீழே விழுந்துடும், பொருளதும் பயன்படுத்த முடியாது. உறங்கா புளிட்டு சொல்கிறது. சல விருட்சம் மூல விருஷம், இந்த ஒரே விருஷந்தான் அஞ்சு கிளையாக காட்சி கொடுக்குது. இதுதான் மூல விருஷம். ஒன்று ரெண்டு மூணு மண்டபத்துக்கு மேலே குடையாக பிடிச்சிருக்கான் நாலு, இந்த மண்டபத்துக்கு மேலே ஒன்று அஞ்சு வருஷமாக காட்சி கொடுக்குது. இந்தியாவில் வந்து லட்சம் கோயில்கள் இருக்கு. இந்த 12 ஆழ்வார்கள் போய் ஒரு திவிதேசமாக காடு மலை தாண்டி பெருமாளை பாடி சேவிச்சுட்டு வராங்க. அதான் 108 திவிதேசம். அதெல்லாம் ரெண்டு சேவிக்க முடியாது. ஒன்று திருப்பார் கடலில் பள்ளி கொண்டிருக்கான், ஒன்று பரமவதட்டம் காலத்துக்கு அப்புறம் வைகுண்டத்தில் மேலே சேவிக்கிறது. இந்த 106 தமிழ்நாட்டில் 82 திவிதேசம். இந்த 82 தான் நீங்கள் நவத்திரு போயிட்டு 9 திவிதேசம். தாம்பரபரணி நதியுடைய வடபக்கத்தில் சிறுவேகுண்டன் அத்தான் திருப்பிளையங்குடி ரெட்ட திருப்பதி பெருங்குளம்ட்டு 6 திவிதேசம். தென்பக்கத்தில் தெந்திருப்பேரை திருக்குளூர் ஆழ்வார் திருநகரிட்டு இதான் 9வது திவிதேசம். பக்கத்தில் நாங்குநேரி திருக்கரங்குடி மலையாளத்தில் 13 திவிதேசம். கேரளாவில் அந்த 13 திவிதேசத்தில் ஒரு திவிதேசம்தான் திருவன்பரி சாரம் திருப்பதி சாரம்ட்டு ஒரு திவிதேசம். அதில் காரிமாறன் உடையனும் கேட்டு ஒரு ராஜா ராணி, அந்த ராஜா ராணிக்கு ஒரு குழந்தை பிறக்குது. குழந்தை பிறந்தவுடனே ஜடமாக இருக்குது, பேசலாம் அழலாம், தாயிட்ட பால் குடிக்கலை, இயற்கைக்கு மாறாக பிறக்குது. உடனே பக்கத்தில் இருக்க திவிதேசம் திருக்கரங்குடி பெருமாள்கிட்ட போய் குழந்தையை கொண்டு பிரார்த்தனை பண்ணுறாங்க. பெருமாளே இது என்ன சோதனைன்ட்டு கவலைப்படாங்க. திருக்கரங்குடி நம்பியே சுவாமி நம்மாழ்வார் அவதரிப்பார். திருக்குறுகூட்டு ஒரு திவிதேசருக்கு இந்த பெருமாள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுங்கங்கிறாங்க. நீங்கள் நிற்கக்கூடிய இடத்து பேர் தான், சலத்து பேர் தான், திவிதேசத்து பேர் தான், இந்த ஊர் பேர் தான் திருக்குறுகூட்டு பெயர். இந்த திவிதேசம் காடும் நதியுமாக இருந்து பறவைகள் நிறைந்தடாதான் குருகூட்டு பெயர். மூலஸ்தானம் மூலவர் ஆதிநாத நின்ன திருக்கோலம், ஆதி நாயகி குரு நாட்டு ரெண்டு தயா நின்ன திருக்கோலம், ரெண்டு ரிஷி உட்கார்ந்த நிலையில் தவறுக்காங்க பிருகு ரிஷி மார்க்கண்ட ரிஷிட்டு. உற்சவர் பொழிந்த நின்னபிரான் ஸ்ரீதேவி பூமாதேவி நீலாதேவி ஆதி நாயகி குருவு நாயன்ட்டு அஞ்சு தாயா நீலாவுதியாக காட்சி கொடுக்குறார். ஒன்னம் தேவும் உலக உயிர் மற்றும் யாதுமில்லா அண்ணு நான் முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் புண்ணம் போல் மணிமாட நீடு திருக்குருகு ரதனோள் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரேட்டு சுவாமி நம்மாழ்வார் மங்களாசாசனம். இந்த பெருமாள்கிட்ட வந்து இந்த ராஜா ராணியும் வாய்ப்பேசாத கண்டிறக்காத உடல் அசியாத குழந்தையை கொண்டு அந்த பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. குழந்தையை பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கும்போது குழந்தைகிட்ட ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு அசைவு ஏற்பட்டு குழந்தை மூலஸ்தானத்திலேருந்து விருவர்னா தமிழ்ந்து இந்த புளிய மரம் பொந்துக்குள்ளே போயிருது. இதுதான் மூல விருஷம். இங்கேருந்து பக்கத்தில் 4 கிலோமீட்டரில் நவதிருப்பையில் ஒரு திவிதேசம், திருக்குளோட்டு திவிதேசம் வைத்தமாநிதி பெருமாள்கிட்ட சன்னதி. சுவாமி மதுரகவி ஆழ்வார் அவதாரஸ்தலம், சுவாமி மதுரகவி ஆழ்வார் நித்தியப்படி கைங்கிரியம் பண்ணி நந்தவனத்தில் புஷ்பம் துளசி பறித்து வயக்காட்டுறப்படி நடந்து வரார். ஏத்தாம்பில் காராம்பசு ஒருது கையை தட்டார், எடறி விழுந்து அந்த இடத்துல பிராணனம் போயிடுது. இந்த பாவத்துக்காக வேண்டி குருவை தேடி அலையிறார். வடநாடி யாத்திரை போய் கங்கையில் ஸ்நானம் பண்ணி காட்டில் தவறுக்கும் போது திடீர்னு ஜோதி தெரிஞ்சு தெக்க நோக்கி 2000 மைல் தாண்டி இந்த விருட்சத்துக்கிட்ட மறையுது. அப்போ இங்கே உள்ள பெரியவங்கள்ட்ட என்ன விசேஷங்கிறாங்க. ஒரு குழந்தை 16 ஆண்டுகளாக தவறுக்கு சுவாமி, குழந்தை பேசலனால இயற்கைக்கு மாறான குழந்தை பிறந்து தவழ்ந்து பொந்தில் போயிடுத்துங்கிறார். வந்தவருக்கோ வயசு 80, குழந்தைக்கோ 16. வந்தவர் சொல்கிறார், இந்த குழந்தையை நான் குருவாக ஏற்றுக்கிறேன், இந்த குழந்தையை நான் பேச வைக்கிறேங்கிறார். வந்தவர் சிறு கள்ளத்திக்கு இந்த பொந்தில் வைக்கிறார். குழந்தைகிட்ட ஒரு அசைவு இருக்காட்டு, செத்ததின் வயதில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னு எங்கே கிடக்கும்ட்டு கேள்வி வைக்கிறார். அதுலேருந்து ஒரு அசரீரி வாக்கு, அத்தை தின்னு அங்கே கிடக்கும்ட்டு ஆன்மா வேறு உடல் வேறுங்கிறார். வந்தவற்றை மானசீகமாக காட்சி கொடுக்குறார். சுவாமி அடியாருக்கு மட்டும் காட்சி கொடுத்தா போதாத, பெருமாளை தேடி வந்த அடியார்கள்னால் செய்யக்கூடிய பாக்கியவன்மே உங்களுடைய விக்கிரவன்மேங்கிறார். பக்கத்தில் புருண நதி ஓடுது, நதி நீர் எடுத்து காய்ச்சுங்கிறார். நதி நீர் எடுத்து வேத விற்பனர்களை வச்சு நதி நீரை காய்ச்சும் மஞ்சள் கை கூப்பிய நிலையில் அஞ்சலி அஸ்தமா ருக்ரம் ஆட்சி கொடுக்குது. இவர் தான் சுவாமி பௌஷித் ஆச்சாரியன். 3000 ஆண்டுகளுக்கு பின் அவதாராக போகிறான். எதிர்காலத்தில் வரக்கூடியவர் ராமானுஜருங்கிறார். 2வது நதி நீர் எடுத்து காய்ச்சும் மஞ்சள் தான் ஒரு கையை மடியிலச்சு ஒரு ஞானமுத்திரையோடு காட்சி கொடுக்குறார். குழந்தையாக உள்ளே போனவர் தான். புளிய மரத்துக்கீழே மண்டபத்துக்கீழே சன்னதி நம்மாழ்வார் உற்சவர் சிற்பி கைப்படாத விக்கிரகம், தாம்பரபரணி நதியிலேருந்து காட்சி எடுக்கப்பட்ட விக்கிரகம். 12 ஆழ்வாரும் ஒரு திவிதேசமாக காடு மலை தாண்டி பெருமானை பாடி இவர் இருந்த இடத்துல 108 திவிதேசம் பெருமான புளிய மரத்தடியில் காட்சி கொடுத்து என்னை பாடு உன்னை பாடுட்டு தவம் கடந்து நம்மாழ்வார் திருவாயினால் பாட்டை வாங்கிட்டு போயிருக்காங்க. நேரில் போனது கிடையாது. 108 பெருமானும் காட்சி கொடுத்த புண்ணிய பூமி புண்ணிய நதி தாம்பிரபரணி. நன்றி. என்றும் இறைப்பணியில் ராஜா ஆன்மீகம்.